வெல்கம் டு 5 பட்ஸ் கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 5 பட்ஸ் கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல்ல சாக் பெயிண்ட் எப்படி ஒரு 3 மெத்தட்ஸ்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது கூட தேவையான அளவு ஃபெவிகால், கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ண தான் அதுல இருக்க லம்ஸ் எல்லாம் போகும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நல்லா டார்க்காக இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வாங்க செகண்ட் மெத்தட் போயிடலாம். மெத்தட் டூக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட வந்து 3 ஸ்பூன் போல் சாக் பீஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் இல்லாதவங்க நீங்கள் இதை வர ட்ரை பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம். இப்போ தேர்ட் மெத்தட் வாங்க போய் பார்த்துடலாம். தேர்ட் மெத்தடில் நான் வந்து ஜான்சன்ஸ் பேபி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போல் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபெவிகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பெயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து வெளியில் வச்சு, அதாவது காற்று போகிற இடத்துல வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ அதனால மூடி போட்ட டப்பாலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பெயிண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் செஞ்ச பெயிண்ட், அதுக்கப்புறம் சாக் பவுடர், அண்ட் அதுக்கப்புறம் பேபி பவுடர். எல்லா பெயிண்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ட்ரி நோட்டிஃபிகேஷனை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.